ஹை ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஒன் செவன் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு எயிட்டி ஒன் பவர் ஃபைவ் பை ஃபோர் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் கொடுத்துருக்காங்க சிக்ஸ்ட்டி ஃபோர் பவர் மைனஸ் டூ பை த்ரீ அப்படின்னு சொல்லி ஒன்று ஒரு டைம் கொடுத்துருக்கான் ஓகேவா இதோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேவா ரொம்ப சிம்பிள் தான் நல்லா பாருங்கள் இந்த எயிட்டி ஒன் பவர் ஃபை பை ஃபோர் அப்படிங்கிறத எழுதிக்கிறேன் இப்போது எந்த ஒரு இதுக்கு கீழே பைக்கு கீழே ஒரு நம்பர் பவரில் வந்து பைக்கு கீழே என்ன நம்பர் வருதோ அதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா அந்த நம்பருக்கு வந்து ரூட்டாக போட்டுட்டு அந்த பவருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த நம்பரை ரூட்டோட இங்கே எழுதிதான் ஓகேங்களா அது வந்து என்னென்னா இப்போ ஃபோர் அப்படின்னா அது வந்து ஃபோர்த் ரூட் ஆஃப் எயிட்டி ஒன் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அதுக்கு எப்படி வாசிக்கணும்னா இப்போ இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை வந்து என்னென்னா என்த் ரூட்னு சொல்லுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர் இருக்கிறனால ஃபோர்த் ரூட் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இங்கே வந்து ஒன் பை டூ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுவோம் நம்ம ஒன் பை டூ இருந்தால் என்ன ஸ்கொயர் ரூட்னு சொல்லி ஒரு ரூட் மட்டும் போடுவோம் இல்லையா அது மீனிங் என்னது இங்கே இருக்குது இப்படி இங்கே டூ இருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கியூப் இருந்து ஒன் பை த்ரீ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ டூ இப்போ ஏதோ ஒரு நம்பர் இருக்கு இப்போ ஃபைவ் அப்படிங்கிற நம்பர் இருக்கு ஒன் த்ரீ இருக்குன்னு அர்த்தம் என்ன மீனிங் அதில் அதாவது வந்து கியூப் ரூட் ஆஃப் ஃபைவ் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அதை இதை எப்படி வாசிக்கணும்னா கியூப் ரூட் ஆஃப் ஃபைவ் அப்போ இதை எப்படி வசிக்கலாம் ஃபோர்த் ரூட் ஆஃப் எயிட்டி ஒன் அப்படின்னு சொல்லி வாசிக்கலாம் இந்த டைம் வந்து ஃபோர்த் ரூட் ஆஃப் எயிட்டி ஒன் வச்சுக்கலாம் வேற ஒன்றும் இல்லை ஒரு நம்பருக்கு மேலே பவரில் ஒன்று ஏதோ சம்திங் மேலே நியூமரேட்டில் ஏதோ ஒன்று இருக்குது டினாமினேட்டரில் ஒன்று இருக்குதுன்னா அந்த டினாமினேட்டில் இருக்கிறத அந்த நம்பருக்கு ரூட்டாக போட்டு அந்த நம்பரை இங்கே எழுதிடலாம் ஓகேங்களா அப்போ என்ன பண்ணணும் அந்த நம்பரை போட்டுருவோம் ரூட்டுக்கு அதுக்குள்ளே போட்டுரும் அந்த டினாமினேட்டில் இருக்க நம்பர் எடுத்து இங்கே எழுதிடலாம் அடுத்து அந்த பவரில் இருக்கக்கூடிய அந்த ஃபைவ் வந்து அப்படியே தான் இருக்கும் ஓகேங்களா அந்த பவரில் இருக்க ஃபைவ் வந்து எந்த சேஞ்ச் ஆகாத அப்படியே வச்சிருக்கோம் ஓகேவா இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எயிட்டி ஒன்னை ஏதோ ஒரு நம்பரோட ஃபோர் டைம் வந்து அதே நம்பர் மல்டிப்ளை பண்ணுறப்போ எயிட்டி ஒன் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நான் த்ரீ அப்படிங்கிற நம்பரை த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீன்னு போடுறப்போ எனக்கு எயிட்டி ஒன் கிடைக்குது ஓகேங்களா இப்போ பாருங்கள் இந்த எயிட்டி ஒன் எப்படி கிடைக்குன்னா த்ரீ இன்ட்டு த்ரீ அது நைன் இந்த த்ரீ இன்ட்டு த்ரீ அது நைனு அப்போ நைன் இன்ட்டு நைன் எயிட்டி ஒன் அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைக்குது அப்போது இந்த எயிட்டி ஒன் அப்படிங்கிறது என்னது த்ரீ அப்படிங்கிற நம்பரை ஃபோர் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ கிடைக்குது ஓகேங்களா த்ரீ இன்ட்டு த்ரீனு அப்போ பார்த்திங்கன்னா இதோட இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பவர் ஃபோர்னு அர்த்தம் ஓகேங்களா த்ரீ பவர் ஒன்று இங்கேயும் த்ரீ பவர் ஒன்று இது ஒன் ஒன்றுன்னு சொல்லியிருக்கோம் நான் என்ன பண்ணணும் பேஸ் ஃபுல்லாக சேமாக இருந்துச்சுன்னு என்ன பண்ணேன் ஒரே ஒரு பேஸ் மட்டும் போட்டுவிட்டு அதோட பவர் என்ன பவர் ஃபுல்லாக ஆட் பண்ணி ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்று ஃபோர் டைம்ஸ் ஆட் பண்ணால் எனக்கு த்ரீ பவர் ஃபோர் கிடச்சிது ஓகேவா ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது ஃபோர்த் ரூட்டு அப்படி இருக்குது ஓகேங்களா அப்போது இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த பவரையும் இந்த ஃபோர்த் ரூட்டையும் நான் கேன்சல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பவரையும் இந்த ஃபோர்த் ரூட்டையும் டோட்டலாக கேன்சல் பண்ணிக்கலாம் அப்போது இந்த டூ டைம்ஸ் இந்த பவரையும் இந்த ஃபோர்த் ரெட்டையும் கன்சல் பண்ணால் எனக்கு த்ரீ அப்படிங்கிற நம்பர் மட்டும் கிடச்சிடும் ஓவராலாக மேலே ஒரு ஃபைவ் இருக்குது அப்போது த்ரீ பவர் ஃபைவ் அப்படிங்கிறது எனக்கு ஆன்சராக கிடைக்கும் ஓகேவா இதோட மீனிங் என்னையா த்ரீ பவர் ஃபைவ்னா த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீன்னு சொல்லி எனக்கு ஃபைவ் டைம்ஸ் எழுதணும்னு அர்த்தம் ஓகேவா அதுதான் எங்கள் எழுதியிருக்காங்க த்ரீ இட்டு த்ரீ இன்ட்டு த்ரீனு ஃபைவ் டைம்ஸ் எழுதியிருக்காங்க ஃபைவ் டைம்ஸ் எழுதுணும்னா என்ன வரும் இந்த த்ரீ இந்த த்ரீ இன்ட்டு த்ரீ வந்து நைன் வரும் இந்த அடுத்த த்ரீ இன்ட்டு த்ரீக்கு இன்னொரு ஒரு நைன் வரும் அடுத்து ஒரு த்ரீ இன்ட்டு த்ரீ அடுத்து வந்து ஒரு த்ரீ மட்டும் பேலன்ஸ் இருக்கும் நைன் இட்டு நைன் வந்து எயிட்டி ஒன் வரும் எயிட்டி ஒன் த்ரீ மட்டும் வேணா டூ ஃபார்ட்டி த்ரீ அப்படிங்கிற எனக்கு ஆன்சர் கிடைக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இதோட வேல்யூ அப்போ என்னது இதோட வேல்யூ வந்து டூ ஃபார்ட்டி த்ரீ ஓகேவா அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ம மைனஸில் வந்து நியூமரேட்டில் அதனால் என்ன பண்ணுறேன்னா இந்த நம்பர் அப்படியே எடுத்துகிட்டு போய் மைனஸில் இருந்துச்சுன்னா அப்படியே வந்து நியூமரேட்டில் இருந்தால் நியூமரேட்டில் மைனஸ் இருந்தால் அதை அப்படினா இங்கே அதாவது வந்து ஒன்றும் இல்லை பைக்கு கீழே எழுதிட்டிங்கன்னா அந்த மைனஸ் சைன் போயிடும் ஓகேங்களா அப்போது என்ன பண்ணணும்னா ஒருவேளை இதில் வந்து மைனஸ் சைன் இல்லாமல் கீழே மைனஸ் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன் இப்போ போன ப்ராப்ளத்தில் பார்த்துட்டுன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி ஒன் பை டூ பவர் மைனஸ் டூ அப்படின்னு இருக்குனா இங்கே கீழே மைனஸ் இருக்குன்னா என்ன பண்ணணும் இந்த மைனஸ் டூ வந்து ப்ளஸ் டூ ஆகணும்னா என்ன பண்ணணும் வெறும் டூவை மேலே ஏற்றிட்டு இந்த ப்ளஸ் டூவாக போட்டுக்கலாம் டூ பவர் டூன்னு சொல்லி போட்டுக்கலாம் ஓகேவா இதுதான் ஐடியா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மைனஸ் பவர் இருக்குது அப்போ என்ன பண்ணணும்னா ஒன் பை போட்டுட்டு இந்த டேம் அப்படியே பாசிட்டிவ் டேமாக எழுதிக்கலாம் பவரை வந்து பாசிட்டிவாக மாற்றிக்கலாம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இந்த ப்ராப்ளம் வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த எயிட்டி ஒன் பவர் ஃபை பை ஃபோர் மாதிரியே மாதிரி அப்போது இந்த கீழ இருக்க நம்பர் மேலே இருக்க ஒன்று அப்படியே நம்ம கொண்டுகிட்டே வாங்க லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வாங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த கீழ இருக்க டைம் மட்டும் நம்ம சால்வ் பண்ணுவோம் ஓகேங்களா அந்த சிக்ஸ்டி ஃபோர் அப்படிங்கிற நம்பருக்கு பவரில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது டினாமினேட்டரில் ஒரு நம்பர் இருக்குது இந்த டினாமினேட்டர்ல இருக்க நம்பரை நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன் அப்படியே ரூட்டு போடுங்க அதுக்கு முன்னாடி இந்த டினாமினேட்டரில் என்ன நம்பர் இருக்கோ அதை போட்டுக்கோங்க இந்த இங்கே நம்பர் என்ன இருக்கோ அந்த நம்பர் ரூட்டுக்குள்ளே போட்டுக்கோங்க சொல்லியிருக்கேன் ஓகேவா அப்போ இந்த டினாமினேட்டர்ல இருக்க நம்பர் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும் பவரில் டூ மட்டும் இருக்கும் அதை ஓவராலாக ஹோல் ஸ்கொயர் போட்டுருங்க டூ போட்டுருங்க ஓகேவா பவர் வந்து டூ போட்டுருங்க அவ்வளோதான் அப்போது இந்த டைம் எப்படி இருந்துச்சு கிடச்சிதா நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இது வந்து என்னது க்யூப் ரூட் ஓகேங்களா அத்தை அதாவது வந்து எனக்கு தான் எத்திரி இருக்குது ஓகேங்களா வேறு ஒன்றும் இல்லை அப்போ இந்த சிக்ஸ்டி ஃபோருங்கிற நம்பரை ஏதோ ஒரு நம்பரோட த்ரீ டைம்ஸாக மல்டிப்ளிகேஷனில் எழுத முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் எழுதலாம் எப்படி எழுதலாம் சிக்ஸ்டி ஃபோர் அப்படிங்கிற நம்பரை ஃபோர் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஃபோர் அப்படின்னு சொல்லி எழுதலாம் ஓகேங்களா ஃபோர் இன்ட்டு ஃபோர்னா எவ்வளோ வரும் சிக்ஸ்டின்னு வரும் சிக்ஸ்டின் இன்ட்டு ஃபோர் வந்து நமக்கு சிக்ஸ்டி ஃபோர் வந்துடும் ஓகேங்களா அப்போது இந்த ஃபோர் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஃபோர் அதாவது முன்னாடி என்ன இருக்குது க்யூப் ரூட் இருக்குது இந்த சிக்ஸ்டி ஃபோருங்கிறதா இப்படி எழுதிக்கிட்டேன் முன்னாடி என்ன இருக்குது க்யூப் ரூட் இருக்குது அப்போ என்ன மீனிங்னா இந்த இது பார்த்தீங்கன்னா

இந்த ஃபோர் வந்து த்ரீ டைம்ஸ் இருக்கிறதுனால இங்கே ஃபோர் பவர் த்ரீ போட்டுக்கிட்டோம் இப்போ என்ன பண்ணலாம்னா அந்த பவர் த்ரீயையும் அந்த க்யூப் ரூட்டையும் கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்போ நம்பர் என்ன மட்டும் இருக்கும் ஃபோர் அப்படிங்கிற நம்பர் மட்டும் இருக்கும் ஓகேவா அப்போ நான் அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற ஃபுல்லாக சால்வ் பண்ணேனா எனக்கு ஃபோர் அப்படிங்கிற நம்பர் மட்டும் கிடைக்குது ஓகேங்களா அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க இந்த வேல்யூ சால்வ் பண்ணேனா எனக்கு ஃபோர் அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ மட்டும் கிடைக்குது அப்போ ஃபோர் பவர் டூ அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் அதை தான் அங்கே எழுதிருக்கும் ஓகேங்களா ஃபோர் பவர் டூன்னு சொல்லி சிம்பிளாக எழுதிட்டோம் ஓகேவா இதுக்குள்ளே வந்து விட்டு இல்லை எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபோர் பவர் டூனா என்னதையா ஃபோர் பவர் டூனா ஃபோர் இன்ட்டு ஃபோர் ஓகேங்களா ஃபோர் ஃபோர் டூனா ஃபோர் இன்ட்டு ஃபோர் ஃபோர் இன்ட்டு ஃபோர் எவ்வளோவே சிக்ஸ்டீன் அதனால் என்ன பண்ணியிருக்கோம் ஒன் பை பைஸ்டீன் சொல்லி எனக்கு ஃபைனலாக ஆன்சர் எழுதிருக்கோம் ஓகேவா அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பட்லோட கான்செப்ட் தேங்க்யூ